10th standard science second unit title வந்து optics concave lens ல refraction க்கு அப்புறம் எப்படிலாம் image form ஆகும்ங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் first ஒரு object infinity ல இருக்கதா எடுத்துப்போம் so ஒரு object infinity ல இருக்கு அதல இருந்து வரக்கூடிய light rays வந்து principal axis க்கு parallel-ஆ travel ஆகுது நம்ம concave lens ல rule 2 என்ன பார்த்திருந்தோம் light rays principal axis க்கு parallel travel ஆச்சுனா அது refraction க்கு அப்புறம் diverge ஆகி போகும் அந்த diverge ஆன light rays backward ல நம்ம extend பண்ணி பார்த்தோம் அப்படினா அது first principal focus வழியா போகுற மாதிரி ஒரு appearance ஏற்படுத்தும்னு பார்த்திருந்தோம் சோ அதுபடி பார்த்தோம்னா இங்க இந்த parallel light rays எல்லாமே principal axis க்கு parallel travel ஆகுது refraction க்கு அப்புறம் diverge ஆகுது இந்த diverge ஆன light rays நம்ம backward ல extend பண்றோம் so எல்லாமே first principal focus ல intersect ஆகுது so நமக்கு அப்ப இமேஜ் வந்து first principal focus ல கிடைக்குது கடைசிர்க்க அந்த இமேஜ் பாத்தீங்கன்னா virtual and erect image ஆ இருக்கு ஏன் இது virtual image னு சொல்றோம்னா இந்த light rays வந்து डायरेक्टली intersect ஆகல நம்ம backward ல அத extend பண்ணோம் இல்லையா அதுல தான் நமக்கு intersect ஆகுற மாதிரி ஒரு appearance கிடைக்குது so அதனால கடைசிர்க்க இமேஜ் வந்து virtual and erect image எப்பவுமே விர்ச்சுவல் அண்ட் எராக்ட் இமேஜ் வந்து ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய அதே சைட்ல தான் கிடைக்கும் ஓகே இந்த இமேஜை பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டோட ஒரிஜினல் சைஸோட ரொம்ப ரொம்ப சின்னதா தான் இருக்கு அடுத்த ஆப்ஜெக்ட்டை இன்ஃபினிட்டியை தவிர வேற எங்கனாலும் எடுத்து வைக்கிறோம் ஸோ இப்போ எப்படி இமேஜ் கிடைக்குன்னு பார்க்கலாம் ஆப்ஜெக்ட்ல இருந்து ரெண்டு லைட் ரேஸ் வரதான் எடுத்துப்போம் ஒன்று வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா டிராவல் ஆகுது இன்னொன்று வந்து ஆப்டிக்கல் சென்டர் நோக்கி டிராவல் ஆகுது நம்ம அந்த கான்கேவ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ரூல்ஸ் பார்த்தோம் ரூல் 1 படி ஆப்டிக்கல் சென்டர் வழியாக ட்ராவல் ஆகக்கூடிய லைட் ரே வந்து எந்த டிவிஷனும் இல்லாமல் அப்படியே ட்ராவல் ஆகும் ரூல் 2 படி பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலாக போகக்கூடிய லைட் ரே வந்து ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் டைவர்ஜ் ஆகி போகும் டைவர்ஜ் ஆன அந்த லைட் ரே பேக்வேர்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக போகிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸை ஏற்படுத்தும்னு பார்த்துருந்தோம் ஸோ இந்த ரெண்டு ரூலையும் நம்ம அப்ளை பண்ணோன்னா நமக்கு இந்த ரெண்டு லைட் ரேயும் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது அங்கே தான் நமக்கு இமேஜ் கிடைக்குது ஸோ அப்போ நமக்கு இங்கே எங்கே இமேஜ் கிடைச்சிருக்கா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவில் இமேஜ் கிடைச்சிருக்கு இந்த இமேஜ் வந்து விர்ச்சுவல் அண்ட் எராக்ட் இமேஜ் இமேஜும் ஆப்ஜெக்டும் சேம் சைடில் தான் கிடைச்சிருக்கு சரியா ஓகே இமேஜோட சைஸை பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோட சைஸை விட சின்னதாக தான் இருக்குது இதுவரை பார்த்ததை லைட்டாக ரீகால் பண்ணலாம் கான்கேவ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே விர்ச்சுவல் அண்ட் எராக்ட் இமேஜ் தான் கிடைக்கும் நீங்கள் வந்து ஒருபோதும் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ஃபார்ம் ஆகாது கிளியர் ஆகுதா ஆப்ஜெக்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ரெண்டு இடத்த தான் கன்சிடர் பண்ணுறோம் ஒன்று வந்து ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் இருக்கிறதா எடுத்துக்கிறோம் அப்படி இல்லைனா இன்ஃபினிட்டிக்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவில் எங்கனாலும் இருக்கிறதா எடுத்துக்கிறோம் அதே டைம் இமேஜோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று இமேஜ் ஃபோக்கஸில் கிடைக்கும் இல்லைனா ஃபோக்கஸ்க்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவில் எங்கனாலும் கிடைக்கும் பட் ஃபோக்கஸை தாண்டி இந்த பக்கம் ஒருபோதும் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகாது ஓகே ஓகே இதுக்கு முன்னால் நம்ம கான்வெக்ஸ் லென்ஸில் ஒரு விஷயம் பார்த்துருந்தோம் ஆப்ஜெக்டை கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பக்கத்தில் கொண்டு போக போக ஆப்போசிட் சைடில் இமேஜ் வந்து லென்ஸ்லேருந்து விலகி விலகி தள்ளி போய் ஃபார்ம் ஆகிறதா பார்த்துருந்தோம் பட் இங்கே அதுக்கு நேர் ஆப்போசிட் நம்ம ஆப்ஜெக்டை லென்ஸுக்கு எவ்வளோ தூரம் பக்கத்தில் கொண்டு போகிறோமோ அவ்வளோ தூரம் இமேஜும் லென்ஸுக்கு பக்கத்தில் ஃபார்ம் ஆகுது புரியுதா அதே டைம் இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் லென்ஸ் பக்கத்தில் போக போக இமேஜோட சைஸும் வந்து பெருசாகிட்டே போகுது கிளியர் ஆகுதா ஓகே இதுதான் கான்கேவ் லென்ஸில் இருக்கக்கூடிய இமேஜ் ஃபார்மேஷன் அடுத்து கான்கேவ் லென்ஸோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம் கலிலியன் டெலிஸ்கோப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கண்ணு பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பகுதியில் கான்கேவ் லென்ஸ் தான் இருக்கும் அதே மாதிரி சில டோரில் வெளியில் யாராவது வந்திருக்காங்களாங்கிறத பார்க்குறதுக்காக ஒரு ஹோல் இருக்கும் அந்த ஹோலை வந்து ஸ்பை ஹோல்னு சொல்லுவாங்க இந்த ஸ்பை ஹோலில் கான்கேவ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க சில பேருக்கு மயோஃபியான்னு கண்ணில் ஒரு டிஃபெக்ட் ஏற்படும் இந்த டிஃபெக்டை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக ஸ்பெக்டக்கிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்பெக்டக்கிள்ஸில் ஆக்சுவலாக கான்கேவ் லென்ஸ் தான் இருக்குது ஸோ இதெல்லாம் கான்கேவ் லென்ஸோட யூசஸ் நெக்ஸ்ட் லென்ஸ் ஃபார்முலா பற்றி பார்க்கலாம் இது ஆக்சுவலாக என்னென்னா ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் இமேஜோட டிஸ்டன்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் இது மூணுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் தான் லென்ஸ் ஃபார்முலா
இது எப்படி ரிலேட் பண்ணிருக்காங்க அப்படினா 1 by f equal to 1 by v minus 1 by u. இது fங்கிறது focal length குறிக்குது, vங்கிறது imageோட distance குறிக்குது, uங்கிறது objectோட distance குறிக்குது. சோ நமக்கு இப்போ ஒரு lensோட focal length தெரிஞ்சி ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸும் தெரிஞ்சதுனா நம்மளால ஈஸியாக இமேஜோட டிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ண முடியும். பட் கேல்குலேஷனுக்கு இந்த ஃபார்முலாவை டைரெக்டாக நம்மளால யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு முன்னால் நம்ம சைன் கன்வென்ஷனை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ சைன் கன்வென்ஷனை அப்ளை பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபார்முலாவை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண முடியும், கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். புரியுதா? சைன் கன்வென்ஷன் பற்றி இப்போ பார்க்கலாம். இதை நமக்கு ஈஸியாக புரியணும்னா இது கிராஃபோட கம்பேர் பண்ணலாம். கிராஃபில் ஹரிசாண்டல் லைனை நம்ம எக்ஸ் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸ் ஆக்சஸில் ஆர்ஜினுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை பாசிட்டிவ்லேயும், ஆர்ஜினுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நெகட்டிவ்லையும் நம்ம எழுதுவோம். அதே மாதிரி தான் லென்ஸில், அது கான்கேவ் லென்ஸாக இருக்கலாம் இல்லை கான்வெக்ஸ் லென்ஸாக இருக்கலாம், எந்த லென்ஸாக வேணால் இருக்கலாம், அந்த லென்ஸோட ஆப்டிக்கல் சென்டருக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பாசிட்டிவ்லேயும், ஆப்டிக்கல் சென்டருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நெகட்டிவ்லையும் நம்ம எழுதணும். இதுபடி பார்த்தோம்னா கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்தாலும் சரி கான்கேவ் லென்ஸாக இருந்தாலும் சரி நம்ம ஆப்ஜெக்டை ஆப்டிக்கல் சென்டருக்கு லெஃப்ட் சைடில் தான் வைப்போம். ஸோ அப்போ ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸான யூ வந்து எப்போவுமே நெகட்டிவ் தான். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இமேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சில டைம் ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகும், சில டைம் விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ரியல் இமேஜாக இருந்ததுன்னா அது ஆப்டிக்கல் சென்டருக்கு ரைட் சைடில் ஃபார்ம் ஆகும், ஸோ வியோட வேல்யூ பாசிட்டிவ். விர்ச்சுவல் இமேஜாக இருந்ததுன்னா அது ஆப்டிக்கல் சென்டருக்கு லெஃப்ட் சைடில் ஃபார்ம் ஆகும், ஸோ வியோட வேல்யூ நெகட்டிவ். ஸோ எங்கெல்லாம் விர்ச்சுவல் இமேஜ் நமக்கு கிடைக்குதோ அங்கெல்லாம் விக்கு வந்து மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எங்கெல்லாம் ரியல் இமேஜ் கிடைக்கோ அங்கே வந்து வியோட வேல்யூ பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க. கிளியர் ஆகுதா? ஓகே, கான்கேவ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஷனே கிடையாது, எப்போவுமே நமக்கு விர்ச்சுவல் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ கான்கேவ் லென்ஸாக இருந்ததுன்னா எப்போவுமே நமக்கு வியோட வேல்யூ நெகட்டிவ். கான்வெக்ஸ் லென்ஸு தான் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி போடணும். ஓகே, அடுத்து ஃபோக்கல் லென்த் பார்க்கலாம். இது வந்து நம்ம ரூல் டூவை யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். ரூல் டூவில் என்ன பார்த்துருந்தோம்? கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்ததுன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ட்ராவல் ஆகக்கூடிய லைட்ரே வந்து ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக ட்ராவல் ஆகும்னு பார்த்துருந்தோம். செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ்ங்கிறது ஆப்டிக்கல் சென்டருக்கு ரைட் சைடில் இருக்குது, அதனால ஃபோக்கல் லென்த் இங்கே பாசிட்டிவ். கான்கேவ் லென்ஸாக இருந்ததுன்னா செகண்ட் ரூல் என்ன பார்த்துருந்தோம்? பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலாக போகக்கூடிய லைட்ரே ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் டைவர்ஜ் ஆகி போகுது. டைவர்ஜ் ஆன அந்த லைட்ரையை பேக்வர்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா அது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் ஏற்படுத்துதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ்ங்கிறது ஆப்டிக்கல் சென்டருக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது, அதனால கான்கேவ் லென்ஸில் ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ நெகட்டிவ். கிளியர் ஆகுதா? ஓகே, இதுதான் சைன் கன்வென்ஷன். இந்த சைன் கன்வென்ஷனை லென்த் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி தான் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். இந்த சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணாமல் லென்த் ஃபார்முலாவை நம்ம எங்கேயாச்சும் யூஸ் பண்ணோன்னா அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக தப்பாக தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி நம்ம இப்போது ஒய் ஆக்சஸ் எடுத்துக்கலாம். ஒய் ஆக்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்ஜினுக்கு மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும், ஆர்ஜினுக்கு கீழே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் நெகட்டிவாக இருக்கும். அதே மாதிரி தான் பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதாவது ஹைட் அது வந்து பாசிட்டிவாக இருக்கும், பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஹைட் வந்து நெகட்டிவாக இருக்கும். இதுபடி பார்த்தோன்னா நம்ம ஆப்ஜெக்டை எப்போவுமே பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு மேலே தான் வைப்போம், அது கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்தாலும் சரி கான்கேவ் லென்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து எப்போவுமே பாசிட்டிவ். பட் இமேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விர்ச்சுவல் இமேஜாக இருந்ததுன்னா அது பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு மேலே ஃபார்ம் ஆகும், ரியல் இமேஜாக இருந்ததுன்னா அது பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு கீழே ஃபார்ம் ஆகும். ஸோ ரியல் இமேஜ்னா ஹைட் வந்து நம்ம நெகட்டிவ்ல போடணும், விர்ச்சுவல் இமேஜாக இருந்ததுன்னா ஹைட் வந்து நம்ம பாசிட்டிவ்ல போடணும். கிளியர் ஆகுதா? ஓகே, இந்த ஹைட் வந்து நீங்கள் மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. லென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், அப்போ தான் நமக்கு சைன் கன்வென்ஷனை பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இந்த ப்ராப்ளம் பாருங்கள், இதில் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் 10 சென்டிமீட்டர்னும் அந்த லென்ஸ்லேருந்து 20 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறதாகவும் கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இமேஜ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆகுது,
அந்த இமேஜோட நேச்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் போலாம். கொடுத்துருக்கிறது வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இல்லையா, அப்போ சைன் கன்வென்ஷன் படி ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவ். ஏன்னா நம்ம என்ன பார்த்துருந்தோம், பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலாக ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு லைட்டே ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக ட்ராவல் ஆகும். செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ்ங்கிறது ஆப்டிக்கல் சென்டருக்கு ரைட் சைடில் இருக்கு. ஸோ அதனால கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கல் லென்த் எப்போவுமே பாசிட்டிவ். ஸோ நம்ம எஃப் ஈக்குவல் டு +10 cm எடுத்தாச்சு. அடுத்து பாருங்க, ஆப்ஜெக்ட் வந்து 20 cm தள்ளி இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட் எப்போவுமே ஆப்டிக்கல் சென்டருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ அப்போது யூவோட வேல்யூ நெகட்டிவ். ஸோ யூ ஈக்குவல் டு -20 cm எடுத்தாச்சு. நம்ம இந்த சைன் கன்வென்ஷனை அப்ளை பண்ணாமல் இந்த ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோன்னா +20 cm போட்டிருப்போம். அப்போ நமக்கு ரிசல்ட் தப்பாக வந்திருக்கும். இப்போ புரியுதா சைன் கன்வென்ஷனோட யூசேஜ்? சைன் கன்வென்ஷனை கரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும்தான் லென்ஸ் ஃபார்முலாவில் நமக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, லென்ஸ் ஃபார்முலாங்கிறது 1/f = 1/v - 1/u. இதில் வியோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ 1/v நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே இருக்கிற -1/u ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ நமக்கு +1/u மாறும். ஓ, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன கிடைக்குன்னா 1/f + 1/u = 1/vன்னு வரும். இப்போ எஃப்க்கு பதிலாகவும் யூக்கு பதிலாகவும் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதுறோன்னா 1/10 + 1/-20 = 1/v. அடுத்து 10-20 நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி கண்டுபிடிச்சோன்னா -20 தான் வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவை -2 மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா -2 + 1 / -20 = 1/vன்னு வரும். -2 + 1 ஆட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து -1 / -20 = 1/vன்னு வரும். -ம் - கேன்சல் பண்ணிடுவோம். அடுத்து வியையும் இந்த வேல்யூ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா v = 20 cm வரும். ஸோ இமேஜோட டிஸ்டன்ஸ் வந்து 20 cm கிடைக்குது. இதை வச்சே நம்ம கிடைச்சிருக்க இமேஜ் வந்து எந்த மாதிரியான இமேஜ்னு சொல்ல முடியும். ஏன்னா வியோட வேல்யூ பாசிட்டிவ்ல கிடைச்சிருக்கு. எப்போ வியோட வேல்யூ பாசிட்டிவ்ல இருக்கும்னா ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் வியோட வேல்யூ பாசிட்டிவ்ல இருக்கும். புரியுதா? ஸோ சைன் கன்வென்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே நேச்சர் ஆஃப் இமேஜ் என்னன்னே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஒரு லென்ஸ் ஃபார்முலா வந்து சைன் கன்வென்ஷன் இல்லாமல் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அப்படி நம்ம யூஸ் பண்ணாலும் நமக்கு ரிசல்ட் வந்து தப்பாக தான் வரும். அடுத்து மேக்னிஃபிகேஷன் ஆஃப் லென்ஸ் பற்றி பார்க்கலாம். பெரும்பாலும் இமேஜோட சைஸ் வந்து ஒன்று ஆப்ஜெக்டோட சைஸை விட பெருசாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஆப்ஜெக்டோட சைஸை விட சின்னதாக இருக்கும். இதுதான் நம்ம மேக்னிஃபிகேஷன் ஆஃப் லென்ஸ்ன்னு சொல்கிறோம். இதை ஸ்மால் லெட்டர் எம்மால் டினோட் பண்ணுறோம். இதோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஹைட்டை அடிப்படையாக வச்சு அந்த ஃபார்முலா இருக்கு, m = image height / object height. இதில் இமேஜ் ஹைட்டை h' ஆப்ஜெக்ட் ஹைட்டை h' டினோட் பண்ணுறோம். ஸோ m = h' / h. இது ஒரு ஃபார்முலா. ஓகேயா? ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸை அடிப்படையாக வச்சு அந்த ஃபார்முலா இருக்கு, m = image distance / object distance. ஸோ m = v / u. இது வந்து ரெண்டாவது ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எதனாலும் யூஸ் பண்ணி நம்ம எம்மோட வேல்யூவை கேல்குலேட் பண்ணிக்கலாம். கிளியர் ஆகுதா? ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி பார்க்கலாம். ஒரு கான்வெக்ஸ் லென்ஸில் 45 cm தள்ளி ஆப்ஜெக்ட் இருக்கிறதாவும் +90 cm இமேஜ் ஃபார்மாக இருக்கிறதாவும் அசியூம் பண்ணிப்போம். இப்போ இந்த வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா m = 90 / -45. நான் சைன் கன்வென்ஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா m = -2 வருது. புரியுதா? இப்படி தான் நம்ம எம்மோட வேல்யூவை கேல்குலேட் பண்ணுவோம். இதில் பாருங்கள், இந்த சைன் இருக்கு இல்லையா, இது எதை டினோட் பண்ணுதுன்னா நேச்சர் ஆஃப் இமேஜை டினோட் பண்ணுது. எம்மோட வேல்யூ பாசிட்டிவ்ல வந்துச்சு அப்படின்னா ஃபார்ம் ஆகிறது வந்து விர்ச்சுவல் அண்ட் எராக்ட் இமேஜ். இதே இது எம்மோட வேல்யூ நெகட்டிவ்ல வந்ததுன்னா ஃபார்ம் ஆகிறது வந்து ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். அப்போ இங்கே ஃபார்ம் ஆகிறது வந்து ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். கிளியர் ஆகுதா? ஓகே,
ஸோ நேச்சர் ஆஃப் இமேஜுக்கு தான் நம்ம இந்த சைனை கன்சிடர் பண்ணுவோம். சைஸ் ஆஃப் இமேஜை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போ இந்த சைனை பற்றி யோசிக்கவே கூடாது, வேல்யூவை மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ எம் ஈக்குவல் டு டூ அதை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும், அது மைனஸ் டூவா ப்ளஸ் டூவா அப்படிங்கிறதெல்லாம் கன்சிடரே பண்ணக்கூடாது. புரியுதா? ஓகே, அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. எம்மோட வேல்யூ கிரேட்டர் தென் ஒன்னாக இருந்ததுன்னா ஃபார்ம் ஆகிறது வந்து என்லார்ஜ்டு இமேஜ். எம்மோட வேல்யூ ஈக்குவல் டு ஒன்னாக இருந்ததுன்னா ஆப்ஜெக்ட் என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸில் இமேஜ் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் எம் வந்து லெஸ் தென் ஒன்னாக இருந்ததுன்னா ஃபார்ம் ஆகிறது வந்து டிமினிஸ்ட் இமேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா எம் ஈக்குவல் டு டூ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சைனை கன்சிடரே பண்ணக்கூடாது, வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ இங்கே எம் ஈக்குவல் டு டூன்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ டூங்கிறது ஒன்னை விட பெரிய நம்பர் இல்லையா, அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால ஃபார்ம் ஆகிறது வந்து ஒரு என்லார்ஜ்டு இமேஜ் அப்படிங்கிறது நமக்கு கிளியர் ஆகுது. புரியுதா? ஸோ அப்போ இந்த எம் வேல்யூலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஃபார்ம் ஆகிருக்கிறது வந்து ஒரு ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் அண்ட் ஆல்சோ அண்ட் என்லார்ஜ்டு இமேஜ் அப்படிங்கிறது கிளியர் ஆகுது. ஓகேயா? ஒரு டேபிள் தரேன், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். கான்கேவ் லென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே அதோட நேச்சர் ஆஃப் இமேஜ் வந்து பாசிட்டிவ் தான், அதே மாதிரி சைஸ் ஆஃப் இமேஜ் வந்து டிமினிஷ்டு தான். கான்வெக்ஸ் லென்ஸில் தான் நமக்கு கன்ஃபியூஷன் வரும், அந்த நேச்சர் ஆஃப் இமேஜ் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா, அதே மாதிரி சைஸ் வந்து டிமினிஷ்டா ஸ்ரேமா என்லார்ஜா அப்படிங்கிறது கான்வெக்ஸ் லென்ஸில் தான் அந்த கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதுக்கு மட்டும் நம்ம பார்த்து போட்டால் போதும். புரியுதா? இது உங்கள் புக்கில் இல்லை, நானாக கொடுத்துருக்கேன், ஹையர் கிளாஸஸில் இது யூஸ் ஆகும். லென்ஸ் ஃபார்முலாவையும் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் லென்ஸ் ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இந்த சம்மில் பாருங்கள், ஒரு கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் 15 சென்டிமீட்டர்னும் அந்த லென்ஸ்லேருந்து 10 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறதாகவும் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து 3 சென்டிமீட்டர். நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இமேஜோட சைஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் போகலாம். கொடுத்துருக்கிறது வந்து ஒரு கான்கேவ் லென்ஸ் இல்லையா. நம்ம ரூல் 2 படி என்ன பார்த்துருந்தோம், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைட் ரே ட்ராவல் ஆச்சுன்னா அது ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் டைவர்ஜ் ஆகி போகும். அந்த டைவர்ஜ் ஆன அந்த லைட் ரேயை பேக்வர்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா அது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக போகிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸை ஏற்படுத்தும் பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ்ங்கிறது ஆப்டிக்கல் சென்டருக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது இல்லையா. அதனால தான் நம்ம சைன் கன்வென்ஷன் படி கான்கேவ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கல் லென்த்தை நெகட்டிவாக எடுத்திருக்கோம். ஸோ எஃப் ஈக்குவல் டு -15 சென்டிமீட்டர்னு எடுத்தாச்சு. ஓகே, அடுத்து ஆப்ஜெக்ட் வந்து 10 சென்டிமீட்டர் தள்ளி இருக்குது ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து லெஃப்ட் சைடில், அப்போது யூ ஈக்குவல் டு -10 சென்டிமீட்டர். ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து 3 சென்டிமீட்டர். ஆப்ஜெக்ட் எப்போவுமே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேலே தான் இருக்கும். ஸோ அப்போ ஹைட் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். சைன் கன்வென்ஷன்லாம் இந்த வேல்யூவில் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஓகேயா? நம்ம ஹைச் டேஷோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். மேக்னிஃபிகேஷன் ஆஃப் லென்ஸோட ஃபார்முலா என்ன, எம் ஈக்குவல் டு வி டிவைடட் பை யூ அல்லது எம் ஈக்குவல் டு ஹைச் டேஷ் டிவைடட் பை ஹைச். இங்கே பார்த்தீங்கன்னா யூவோட வேல்யூ இருக்குது பட் வியோட வேல்யூ என்னன்னு தெரியாது, ஹைச்சோட வேல்யூ இருக்குது பட் ஹைச் டேஷோட வேல்யூ தெரியாது. ஸோ நம்மளால் இந்த ஃபார்முலாவை டைரெக்டாக இப்போ யூஸ் பண்ண முடியாது, நமக்கு முதல்ல வியோட வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் லென்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி வியோட வேல்யூ கேல்குலேட் பண்ண போகிறோம். லென்ஸ் ஃபார்முலா என்ன, 1/f ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u. இந்த 1/v-யை இங்கே வச்சுட்டு மைனஸ் 1/u-வை ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ என்ன வரும்னா 1/f ப்ளஸ் 1/u ஈக்குவல் டு 1/v-னு வரும். இப்போது எஃப்க்கு பதிலாகவும் யூக்கு பதிலாகவும் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1/-15 ப்ளஸ் 1/-10 ஈக்குவல் டு 1/v. இது வருது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். இப்போ இந்த வேல்யூக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா -25/150 ஈக்குவல் டு 1/v வரும். இப்போ 25 -25-ஐயும் 150-ஐயும் கேன்சல் பண்ணோன்னா வேல்யூ வந்து -1/6 ஈக்குவல் டு 1/v வரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா வி ஈக்குவல் டு -6 வருது. ஸோ இமேஜோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா -6 சென்டிமீட்டரில் இருக்குது. லென்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம வியோட வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா எம்மோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா நமக்கு வியோட வேல்யூவும் தெரிஞ்சிச்சு, யூவோட வேல்யூவும் தெரிஞ்சிச்சு, அப்போது மேக்னிஃபிகேஷனோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதை பார்க்கலாம்.
step 2 ல நம்ம m ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம் v க்கு பதிலாவும் u க்கு பதிலாவும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா -6 divided by -10 னு வருது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும் 6-ஐ 10-ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு 0.6 னு ஆன்சர் கிடைக்குது சோ m equal to 0.6 பாசிட்டிவ்ல வேல்யூ வந்திருக்கனால நேச்சர் ஆஃப் இமேஜ் பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் அண்ட் எரக்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 1-ஐ விட கம்மியா இருக்கு இல்லையா அப்போ ஃபார்ம் ஆயிருக்கிற இமேஜ் வந்து ஒரு டிமினிஷ்டு இமேஜ் இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் சொல்கிறேன் புரியுதா ஸோ நேச்சர் ஆஃப் இமேஜ் வந்து விர்ச்சுவல் அண்ட் எரர் சைஸ் வைஸ் பார்த்தோன்னா இங்கே டிமினிஷ்டு இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு ஓகே அடுத்து பாருங்கள் நமக்கு இப்போ எம்மோட வேல்யூ கிடச்சிருக்கு ஹைச்சோட வேல்யூ சம்லே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0.6 ஈக்குவல் டு ஹெச் டேஷ் டிவைடட் பை 3 க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 0.6 இன்டூ 3 ஈக்குவல் டு ஹெச் டேஷ்னு வருது இப்போ ஹெச் டேஷோட வேல்யூ வந்து 1.8 சென்டிமீட்டர்னு வந்திருக்கு இமேஜோட சைஸ் என்ன கிடச்சிருக்கு இப்போ 1.8 சென்டிமீட்டர் ஸோ அந்த சம்முக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு இன்னொரு விஷயம் பாருங்கள் ஹெச் டேஷ் வந்து பாசிட்டிவில் கிடச்சிருக்கு அப்போ இமேஜ் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேலே ஃபார்ம் ஆயிருக்கு இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன் ஓகேயா ஓகே இந்த சம்மை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்து பவர் ஆஃப் லென்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம் ஒரு லென்ஸால் ஒரு லைட்ரியை எந்த அளவுக்கு கன்வர்ஜோ அல்லது டைவர்ஜோ பண்ண முடியுதோ அந்த எபிலிட்டி தான் அந்த லென்ஸோட பவரை குறிக்குது பி ஈக்குவல் டு 1/f இதில் பிங்கிறது பவர் ஆஃப் லென்ஸ் எஃப்ங்கிறது ஃபோக்கல் லென்த்து ஸோ பவர் ஆஃப் லென்ஸுங்கிறது ஃபோக்கல் லென்த்தோட ரெசிப்ரோக்கல் ஸோ ஒரு லென்ஸில் ஃபோக்கல் லென்த் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அந்த லென்ஸோட பவர் கம்மியாக இருக்கும் இதே இது ஒரு லென்ஸில் ஃபோக்கல் லென்த் கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த லென்ஸோட பவர் அதிகமாக இருக்கும் கிளியராகுதா ஓகே பவர் ஆஃப் லென்ஸோட எஸ்ஏ யூனிட் வந்து டயாப்டர் இதை கேபிட்டல் டியால் டினோட் பண்ணுறாங்க நம்ம ஒரு லென்ஸுக்கு 1 மீட்டர் ஃபோக்கல் லென்த் இருக்க தான் எடுத்துப்போம் ஸோ இப்போ இங்கே எஃப்க்கு பதிலாக 1-ஐ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1d ஈக்குவல் டு 1 per meter வரும் அடுத்து பாருங்கள் கான்வெக்ஸ் லென்ஸோட பவர் வந்து பாசிட்டிவ் கான்கேவ் லென்ஸோட பவர் வந்து நெகட்டிவ் இது எப்படி வந்ததுன்னா நமக்கு தெரியும்ல சைன் கன்வென்ஷன் படி ஃபோக்கல் லென்த் வந்து கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பாசிட்டிவாகவும் கான்கேவ் லென்ஸுக்கு நெகட்டிவாகவும் இருக்கும் அதே தான் இங்கேயும் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ பவர் வந்து கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பாசிட்டிவாகவும் கான்கேவ் லென்ஸுக்கு நெகட்டிவாகவும் வந்திருக்கு புரியுதா ஓகே நெக்ஸ்ட் வந்து லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா 1/f ஈக்குவல் டு மியூ மைனஸ் 1 இன்டு 1/r1 - 1/r2 இதில் எஃப்ங்கிறது ஃபோக்கல் லென்த்தை குறிக்குது மியூங்கிறது மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் r1ங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்பியரோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் r2ங்கிறது செகண்ட் ஸ்பியரோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இந்த வேல்யூ எல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளால் லென்ஸ் மேக் பண்ணதுக்கு முடியும் புரியுதா ஓகே தேங்க்யூ